ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைய சாப்பிட்றது லாலிபப்பு, நான் சாப்பிட்றது சிக்கன் லாலிபப் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பஞ்சு டைலாக்லாம் நம்ம இன்றைக்கி சிக்கன் லாலிபப்பு 65 தான் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலாங்கிற நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அது நல்லா நம்ம நீட் பண்ணி கழுவி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம சிக்கன் 65 இப்படி ஏதாவது ஒரு ப்ராண்டில் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இன்றைக்கி எவரெஸ்ட் இதை எடுத்துருந்தேன். அதே லைட்டாக கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தா நான் வந்து கொஞ்சம் 3 டீஸ்பூன் வந்து அப்புறம் தயிர் சேர்த்துக்கிட்டு அப்புறம் 3 டீஸ்பூன் வந்து நமக்கு சோள மாவாக தான் கார்ன்ஃப்ளோர் மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அதே அளவு 3 டீஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கழுவிட்டு நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம வந்து ஆயில் சூடு பண்ணி ஆயில் நல்லா காஞ்சோடனே இந்த நம்ம எடுத்து வச்சு இந்த லால் பப்பை எடுத்து அதில் ஆட் பண்ணி நல்லா பொறிச்சு எடுக்கணும். பாருங்கள், இப்போ பாருங்கள், நல்லா நம்ம பொறிச்சு எடுத்தால் நல்லா ஒட்டமாக வரும், நல்லா புசு புசுன்னு வரும், மசாலாவும் கொஞ்சம் கூட உதிராமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலே இருக்கலாம், டேஸ்ட் எல்லாம் அல்டிமேட்டாக இருக்கும். நான் இதை செஞ்சு பார்த்தேன், நல்லா சாப்பிட்டு பார்த்தேன், சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இதை பாருங்கள், அதுக்கு வந்து நான் டெக்கரேஷனுக்காக ஆனியன் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து கருவேப்பிலை இருக்குல்ல, அதை வந்து நான் லைட்டாக எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்து அதை வச்சுருக்கேன். பாருங்கள், பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங். நெக்ஸ்ட்டு நான் இதே மாதிரி உங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.